ஸ்டார்ட். வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கும் கேஸ்டர் சைட்லேருந்து. எஸ் ஐக்யூ இந்தியா லீக் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்லைனில் நடக்குமா இல்லை மறுபடியும் ரீஸ்கெடியூல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஒன்ஸ் இட்ஸ் கால்ட் ஆஃப்னா தட்ஸ் இட், ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நடக்காது. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் கிட்டேருந்து அந்த ஹேட்ஸ் நிறைய டீம் கிட்டேருந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ மேஜராக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன் வந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரன்லாம் வந்து முன்னாடி நாள் நல்லா தான் நடந்துச்சு. அண்ட் பிளேயர்ஸ் வந்தாங்க. ஸோ சில கனெக்டர்ஸ் இஷ்யூ அப்படின்னாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. அதை நாங்கள் வாங்கி கொடுத்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது நாள் நாங்கள் அதாவது நாங்கள் ஆக்சுவல் டே வர்றப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெட்ஒர்க்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக குயிக்காக வந்து பிராண்ட் சைட்லேருந்து எல்லாமே ரெக்டிஃபை பண்ணாலுமே வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இன்டர்நெட் எடுக்க முடியல. ஸோ அதுக்கான இஷ்யூ என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து விளாண்டோம், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அகைன் இன்னொரு ஒரு இஷ்யூ இன்றைக்கி என்ன வந்து பார்த்திங்கன்னா, அந்த கனெக்டருக்கு யூஸ் பண்ண ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஒரு அடாப்டர், ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் என்ன ஆச்சுன்னா, இப்போ மேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ் ஹை ரேஞ்சில் வச்சுருந்தாரு, அவருக்கு நல்லா கேட்டுருச்சு. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து ஐஃபோன் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் ஐஃபோன் சொல்லுவோன்னா என்ன ஆகும், வராது. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை. ஸோ அகெயின் அதில் ஒரு சவுண்டு கேட்கல. மேட்ச் ஒன் முடிஞ்சதுலேயே பார்த்துருப்பீங்க, மேட்ச் உள்ள ஜிடிஆர் ஜஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா முதுகுலலாம் அடி வாங்கியிருப்பான். நம்ம பிளேயர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சைட்லேருந்து வர்ற சவுண்டு எதுவுமே கேட்கல, நிற்கிற சவுண்டும் கேட்கல, அந்த ரிஃப்ளெக்ஸ் கூட கொடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிலே. ஸோ சவுண்டு வந்து ஒழுங்காகவே கேட்கல. ஸோ இதை வந்து கஞ்சானா எல்லா டீம்ஸுமே வச்சாங்க, நம்ம மட்டும் இல்லை எல்லா டீம்ஸுமே வச்சாங்க. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு ஒரு கனெக்டரை வந்து ரெடி பண்ணாங்க. பட் ஆல்ரெடி வந்து ஒரு 8:15, 8:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணி முடிகிறது அப்படின்றதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ஏன்னா 7 மேட்ச் இன்றைக்கி முடிக்கணும். சில டீம்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க, நாளைக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு 2-3 டீம் என்ன நம்மளை முதற்கொண்டு எங்களுக்கு மீட்டிங் வச்சாங்க. நான் வந்து ஒத்துக்கலை, ஏன்னா ஒரு 7 மேட்சோ 8 மேட்சோ ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படின்றது இருக்காது. 8 மேட்சில் வந்து ஒரு டோர்னமெண்ட்டை ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்காது. ஸோ ஏன்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் விட்டாலே முடிஞ்சு போச்சு, சாம்பியனாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் நாங்கள் வந்து ஒத்துக்கலை, நானும் இன்னொரு 2 டீம் வந்து ஒத்துக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அண்ட் ஃபைனலி அவங்க என்ன பண்ணாங்க, தென் வி கேன் கால் ஆஃப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மியூச்சுவலாக நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் வந்து இந்த பிராண்ட் மேலேயோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹேட்டை க்ரியேட் பண்ணுறதோ ஸோ இது பண்ணுறதோ வந்து புரியுது உங்கள் ஆதங்கள்லாம். அதை விட பெரிய ஆதங்க வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதில் குவாலிஃபை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆல் ஸ்டார்லேருந்து ப்ரோ சீரீஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்மளுமே வந்தோம். ஹேப்பன் இஸ் ஹேப்பன், இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இஸ்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை. பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்படின்ட்டாங்க. அண்ட் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் உங்களை வந்து என்ன சொல்லி இது பண்ணுறது தெரில. ஹோப்ஃபுல்லி டீம் ஹூ சப்போர்ட் டீம் தமிழாஸ் வரக்கூடிய ஈவெண்ட்டில் வரக்கூடிய லேண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதில் டெஃபினட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த லேண்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். வித் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், வித் ஆல் அவர் பிளேயர் சப்போர்ட். நன்றி, வணக்கம், நன்றி.